தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் சிறை வாடிக்கையான ஒன்றாக உள்ளது இதனால் மீனவ குடும்பங்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இலங்கையில் சமீபத்தில் அந்நாட்டு அதிபராக மீதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றுள்ளார் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறவும் மீனவர் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் அந்நாட்டிற்கு விஜயம் செய்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சில கோரிக்கைகள் வைத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது இலங்கைக்கு ஒருநாள் பயணமாக வெள்ளிக்கிழமை சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை அதிபர் திசாநாயக்கா பிரதமர் ஹரணி அமரசூர்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோரை தலைநகர் கொழும்பில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் இலங்கையில் கடும் நெருக்கடிக்கு பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று மேதகு அதிபர் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அரசானது கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதிதாக ஆட்சி அமைத்தது புதிய ஆட்சிக்கு பிறகு அந்த நாட்டுக்கு செல்லும் முதல் வெளிநாட்டு தலைவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எரிசக்தி உற்பத்தி மற்றும் பகிர்மானம் எரிபொருள் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு விநியோகம் மத வழிபாட்டு இடங்களில் சூரிய சக்தி மின்மயமாக்கல் எண்ம பொது உள்கட்டமைப்பு மேம்பாடு சுகாதாரம் மற்றும் பால்வள மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் எனவும் ஜெய்சங்கர் அப்போது உறுதியளித்தார் சுற்றுலாவை மேம்படுத்த இலங்கையில் இந்திய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் இலங்கையில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகள் வருகையை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதிபருடனான சந்திப்பின் போது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்படுவது குறித்து கவலை தெரிவித்த ஜெய்சங்கர் தமிழக மீனவர்களின் வாழ்வாதார விவகாரத்தில் மனிதாபிமான ஒரு அணுகுமுறையை இலங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதால் அதுதான் இந்த பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கான சிறந்த வழிமுறை எனவும் தெரிவித்தார் சிறை பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களுக்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது இவ்வாறு கடுமையான அபராதங்கள் விதிப்பதை இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இலங்கை சிறைகளிலிருந்து மீனவர்களை விரைந்து விடுவிப்பதோடு பறிமுதல் செய்யப்பட்ட அவர்களின் படகுகளையும் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் இரு நாடுகளின் மீனவர் சங்கங்கள் மற்றும் மீன்வள பகிர்வு மீதான கூட்டு பணிக்குழு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அதாவது பாதுகாப்பு ஒத்துழைப்பு அது மட்டுமல்ல இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஆலோசனையின் போது பிராந்திய நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கு பங்களிப்பை அளிக்கக்கூடியதாகவும் பரஸ்பர நலன் சார்ந்ததாகவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அமைய வேண்டும் என்று இந்தியா தரப்பில் இலங்கைக்கு வலியுறுத்தப்பட்டது அப்போது இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு விரோதமான வகையில் எந்த ஒரு செயல்பாட்டையும் தனது பிராந்தியத்தில் இலங்கை இனி ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிபர் திசாநாயக்கா அவர்களும் உறுதியளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இந்தியா வருமாறு இலங்கை அதிபரை வெளியுறவு அமைச்சர் கேட்டுக்கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்புகள் குறித்து ஜெய்சங்கர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அதிபர் திசாநாயக்காவுடன் சந்திப்பு ஏற்பட்டபோது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூர் சந்திப்பின் போது இலங்கையில் எண்ம பொது உட்கட்டமைப்பு மேம்பாடு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த இணைந்து பணியாற்றவும் இருதரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வகை செய்யும் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் மாகாண கவுன்சில்களுக்கான தேர்தலை விரைந்து நடத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிபர் திசா நாயக்காவிடம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இலங்கை தமிழர்கள் உட்பட இலங்கையில் அனைத்து சமூகத்தினரின் நலனை காக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி இலங்கை அதிபர் ஜெயவர்தனா இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி பதிமூன்றாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இதை நிறைவேற்றுவதாக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஆண்டு டெல்லி வந்திருந்தபோது பிரதமர் மோடியிடம் உறுதி அளித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது சீனாவிற்கு ஆதரவு அளிப்பாரா அல்லது இந்தியாவுடன் இணக்கமான நிலையை கடைபிடிப்பாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்